ஹலோ ஆல், இந்த ஹோப் மினிஸ்ட்ரிஸ் சென்னை சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட யாராவது வந்து உங்களோட பலன் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் பதில் என்னவா இருக்கும்? நம்ம நிறைய பேர் நிறைய காரியம் வச்சுருப்போம்ல, எனக்கு வில் பவர் ஜாஸ்தி, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள், எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி, இந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தர் ஒன்றொன்று வச்சுருப்போம்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது நெகேமியா 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆமாம், கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக நம்ம இருக்கும்போது ஒருபோது நம்ம விசுவாசம் குறைந்து போகிறது கிடையாது. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருன்ற நம்பிக்கை நமக்குள்ளே எப்போவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு நம்மளே அறியாத ஒரு பலன் நம்மளை வந்து அப்படியே சூழ்ந்து கொள்ளுதில்லை. இதற்கு பைபிள்லேருந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அப்போஸ்தலன் ஆகிய பவுல். அவர் பிலிப்பியர் 4:11 வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு. இந்த வசனத்தை பவுல் சொல்லும்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷனால் மட்டும்தான் இந்த வசனத்தை சிறைச்சாலையின் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்து கூட சொல்ல முடியும். அப்போ கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம பலன். அதனால கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமாக இருப்போம், அவர் தாமே பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.